ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷ்விக்கி சேனல். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 10 நிமிஷத்துல குழந்தைகளுக்கு பிடிச்சமான பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணீர்ல பாஸ்தாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளி பழம், 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இந்த 3ஐயும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அடுத்ததான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை உள்ள போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து நம்ம அமுத்தி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம கலரி வச்சிருக்கிற கலவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.